இன்ஸ்டண்ட்டான பொட்டுக்கடலை முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டான முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். அதுவும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கப் அளவு இடியாப்ப மாவு எடுத்துக்கிறேன். அது இதில் போட்டுடலாம். ஒரு கப்புக்கு அரை கப் அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கேங்க. அரை கப் பொட்டுக்கடலை எடுத்து நல்லா மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி கிரைண்ட் பண்ணி தான் நான் எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் இல்லைன்னா கருப்பில்லை, ரெண்டில் ஏதாவது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து நெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பட்டர் வேணும்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளிச்சுட்டு முறுக்கு மாவு, அதாவது நம்ம இடியப்பத்துக்கு எப்படி மாவு பிணையுமோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாகவே பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்ம வந்து நல்லா வந்து பிணைச்சிக்கிட்டோம். ஸோ அப்படி அமைக்கி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ முறுக்கு குழல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் எண்ணெய் வந்து கையில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து சுற்றி ஃபுல்லாக இதில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து பாதி மாவு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் மூணு அச்சு உள்ளதை எடுத்துருக்கேங்க. இப்போ வந்து நம்ம இதில் வச்சிடலாம். ஸோ ஒரு ஜல்லடை கரண்டி எடுத்திருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் போல் என்ன பண்ணுறீங்க, ஆயிலை வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இதில் வந்து உங்களுக்கு பெருசாக வேணாலும் சரி, நீங்கள் இல்லை சின்னமாக பண்ணாலும் சரிங்க பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப பெருசாக பண்ணாமல் கொஞ்சம் மீடியமாக தான் இது பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் வந்து ஒரு நல்ல ஹீட் ஆன பிறகு இதை வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு இந்த பபுள்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் நல்லாவே அடங்கிருச்சுன்னா நமக்கு வந்து முறுக்கு வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது அது ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் இப்போ நமக்கு ரெண்டு சைடுமே நல்லா வந்து செவந்துருச்சு. பாருங்கள் ரொம்ப ஆறாராக ரொம்ப வந்து கோல்டன் கலர் வந்துடும். உங்களுக்கு ரொம்ப கோல்டன் கலர் எடுத்திங்கன்னா கறிகிறோம். ஸோ இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டான பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு அரை கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம கிழங்கெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதோட மேல் தோலெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க எடுத்துருங்க. கொஞ்ச நேரம் ஆறுன பிறகு நம்ம அந்த மேல் தோல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ கிழங்க மேல் உள்ள தோலெலாம் நம்ம வந்து எடுத்துட்டோம். எடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது என்ன பண்ணுறீங்க, நல்லா வந்து மேஷ் பண்ணிடுங்க. ஸோ கையிலையே நீங்கள் மேஷ் பண்ணுறதாலும் சரி, இல்லை மேஷிங் அந்த இது கரண்டி இருந்தாலும் சரி, அதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா மேஷ் பண்ணிடுங்க. ஸோ நான் கையிலே என்ன பண்ணுறேன், நல்லா வந்து பிணைஞ்சிக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் வந்து நல்லா வந்து பிணைஞ்சிட்டேங்க. இதில் வந்து நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ உப்பு வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், ஏன்னா இது வந்து வந்து நமக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணுறதுனால உப்பு வந்து அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த உப்போட டேஸ்ட் வந்து உங்களுக்கு இதோட ரெசிபியோட டிஃப்ரெண்ட்டே மாற்றிடும். ஸோ அதனால் வந்து உப்பு வந்து கொஞ்சமாக தான் இதில் ஆட் பண்ணணும். அடுத்து வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதோட பொடியை நறுக்கின மல்லி இலையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா பிணைஞ்ச பிறகு என்ன பண்ணுறோம், இப்போ சின்ன பால் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு இதை வந்து நல்லா வந்து கையில் வந்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதை என்ன பண்ணுறீங்க, லைட்டாக வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து தட்டையாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் தடிமனாக பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு நம்ம கட்லெட்டுக்கு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் நமக்கு தடிமனாக இருக்கணும். பாருங்க, இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம வந்து தட்டி எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு பவுலில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் திக் பேஸ்ட்டாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதுலேருந்து ஒன்று எடுத்து நம்ம வந்து இந்த மைதாவில் ஃபுல்லாக வந்து அப்படியே நல்லா நனைச்சிருங்க. ஸோ நனைச்சிட்டு நம்ம வந்து இந்த பிரெட் க்ரம்ஸில் என்ன பண்ணுறீங்க, போட்டு எடுத்துருங்க. ஸோ இது எல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா உங்களுக்கு அது நல்லா அது வந்து ஒட்டிடும். ஸோ ஒட்டின பிறகு இதை எடுத்து இப்படி வச்சுருங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கோங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு டீப் ஃப்ரை பிடிக்குன்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுற பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து நமக்கு கொஞ்சம் எல்லா இடம் படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நம்ம வந்து டோஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து 2 சைடுமே நல்லா வந்து திருப்பி போட்டேன். எனக்கு வந்து 2 சைடுமே நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லட் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.